வானிலை தொடர்பான அண்மை செய்தி. நீலகிரி தேனி மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. நீலகிரி தேனி மாவட்டங்களுக்கு நாளை கனமழைக்கான எச்சரிக்கை விடுத்து வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் ஆகாஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஆகாஷ். நீலகிரி தேனிக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் லேசான பனிமூட்டத்திற்கும் வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வானிலை தொடர்பான கூடுதல் தகவல்களை பதிவுசெய்யும். வணக்கம். நேற்று தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது. மேலும் நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கைக்கு தெற்கே நிலவிய அந்த வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது அதுவும் இன்று அதே பகுதியில் நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், அதே போல தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. நாளைய தினத்தை பொறுத்தவரை இரண்டு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதாவது நீலகிரி மாவட்டம் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் அந்த மாவட்டங்களுக்கு நாளை மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டுள்ளது. அதே போல நாளைய தினமும் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதே போல வருகிற ஜனவரி 5ஆம் தேதியை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு தெரிவித்துள்ளது. அதே போல வருகிற ஜனவரி 6ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும், அதே போல 7ஆம் தேதியை பொறுத்தவரை ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் இந்த 5 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல வருகிற 8ஆம் தேதி மற்றும் 9ஆம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 முதல் 22°C ஒட்டி இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வானிலை தொடர்பான உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஆகாஷ்.